ஆர்வம் இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து வேறு வழி இல்லாமல் முதல்ல வந்து இந்த கதை எழுதிட்டேன். எழுதிட்டு வந்து நான் சசி சார் தான் நான் கேட்டேன். சார் வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டேரக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால அவங்க டைம் ஒத்துழைக்கலை. அவர்னால ரொம்ப விருப்பப்பட்டார். டைம் இல்லாத காரணத்தினால வேற யாரை வச்சு பண்ணலாம் தேடிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்கல எனக்கு. வழி இல்லாமல் நான் டேரக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வேற ஒரு ரெண்டு இயக்குநர்களை வந்து ப்ரெஸ் மீட்ல சொன்னீங்க, பிச்சைக்காரன் டூ இவங்க ரெண்டு பேர் தான் பண்ண போறாங்க. அதை மீறி எப்படி நீங்க ஒரு சில காரணங்களால் அதை தொடர முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி ஆக்சுவலாக இந்த கதை எழுதுனதா சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என் கதை என்ன, மெட்ராஸ்லேருந்து ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் பலரும் என்னோட கதைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆமாம் ஆமாம் சார், நிறைய பேர் ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து என்னோட கதைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் சார் நாங்கள்? ஆக்சுவலாக ஆ அங்கே பேசிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக இல்லை சார், பண்ணுறாங்க சார், ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுவும் ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல. நாலு பக்கத்தும் இல்லை சார், பண்ணியாச்சு. அதை தாண்டி வர்றாங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது. மூலிகை மாத்திரது ஒரு கான்செப்ட். இந்த மூலிகை மாத்திரத்தை வச்சு கிட்டத்தட்ட 100-200 படம் வந்துச்சு உலகம் ஃபுல்லாவே. அந்த படத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு, இந்த படத்துக்கு அப்புறமும் வரப்போகுது. அது ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னால் யாரும் உரிமையை கொண்டு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு காதல் கதை மாதிரி மூளை மாத்துறதுன்றது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி, ஒரு காமன் சப்ஜெக்ட். ஆமாம் சார், நானும் நான் தான் எழுதியிருக்கேன். என்னோட கூட அவர் வசனம் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஆக்சுவலி நல்லா இருந்தேன் சார். இன்னும் தெரியல, ஐசியூவில் கண் முடிச்சு பார்க்கும்போது எல்லாரும் என்னை அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கவலைப்பட்டு ஐயோ படுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜியாக அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிருந்தேன். அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் செகண்ட் டே வந்து நான் ஐசியூலேருந்து கண் முடிக்கும் போது நான் சும்மா தான் படுத்திருக்கேன், லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சண்டை போட்டு லேப்டாப் வாங்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே சார் இந்த மூத்தில் தாடையில் அடிபட்டுருந்துட்டாங்க. ஆமாம் சார், அதுக்கு எப்படி சார் என்ன ஆப்ரேஷன், எப்படி என்ன பண்ணாங்க? எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஏதாவது எடுத்து ஒட்ட வச்சிருக்காங்க சார். ஆமாம் அவ்வளோ சீரியஸாக அடிபட்டு? ஆமாம் சார், ஆமாம் சார், நிறைய பிளீட் வச்சிருக்காங்க. மலேசியாவில் பாதி, சென்னையில் பாதி. சார் இந்த கதாநாயகி தான் அவங்களை காப்பாத்துறாங்க ஆக்சன்லன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், அவங்களுக்கு நீச்சல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் சார், மாஸ் கதாநாயகி. அவங்க ஆக்சுவலி கதாநாயகி, அவங்க கேமராமேன் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து காப்பாத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், நிறைய அதாவது சில விஷயங்களை பெருமையாக வெளியே பேசக்கூடாது இல்லையா? இந்த செல்ஃபி எடுத்து போடுவாங்களே ஹெல்ப் பண்ணும்போது அது மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லாமல் கவர்மெண்ட் கட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் எல்லாம் கட்டி அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? பண்ணலாம் சார், ஃபியூச்சரில் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். என்ன வரப்போகுதுன்னு தெரியல சார், படம் ரிலீஸ் பண்ணாலும் தெரியும். சோஃபார் சிக்கல் வரல, எக்ஸப்ட் இந்த கோஸ்ட் கோர்ட் கேஸ் தவிர்த்து படம் ரிலீஸ் பண்ண போய் பார்ப்போம் சார் என்ன வரப்போகுது சார். பயங்கரமா பயிற்சி எடுத்து நான்
நிறைய ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்காக நெட்ல படிக்கிறது பணம் பார்க்கறது இந்த படத்துல கிளாமர் ஜாஸ்தியா இருக்கு சார். ஆமா சார், நான் சொல்றேன் உங்களுக்காக, நீங்க கேட்டதுக்காக. ப்ராப்ளம் இருக்காது சார், நான் என்ன பாடுறேன் கத்துறேன் அந்த மாதிரி பாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது சார், பார்த்துக்கலாம். இல்லை சார், நான் ஒரு மீடியம் ஆக்டர் சார். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்காக உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் உங்களுக்கே தெரியல, இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் விஜய் அப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஆக்டராக தான் இருக்கணுன்றதுனால பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இது வரைக்கும் வரல. அப்புறம் நான் வந்து கதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் இவர் கூட அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூஸ் இருக்காங்க கூட, யார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த மாதிரி எதுவும் மைண்டில் வச்சுக்கல. ஸ்கிரிப்ட் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் எனக்கு முக்கியம். ப்ளஸ் நான் வாய்ப்பு தேடி அழியும் போது என்னை வந்து நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சதில்லை, நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மியூசிக் டேரக்டர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா புது கவிஞர்கள் புது சிங்கர்ஸ் அதே மாதிரி புது டேரக்டர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் இந்த மாதிரிலுமே மாறும்னு எனக்கு தெரியல சார். வந்தா பண்ணிக்கலாம் சார். தமிழ் சினிமாவில் லேட்டஸ்ட் ட்ரெண்டு சரித்திர படங்கள் வருது, பொன்னியின் செல்வன் மாதிரி யாத்திரை செய்ய மாதிரி. உங்களுக்கு ஒரு சரித்திர படம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் எந்த கேரக்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, எந்த கதையை? உங்களுக்கு யார் சார், பாண்டியன் வேணுமா சோழன் வேணுமா யார் வேணும்? இல்லை உங்களை பார்த்தா யார் நம்ம ஊருக்காரங்க ஆக்சுவலாக சொல்லுங்க. கதை நல்லா இருக்கணும்ல, அவருங்க சி கதை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. பண்ணிடலாம் சார். அவங்க அப்பா கதை நல்லா இருக்குன்னு சொல்லி லவ் ஸ்டோரி. நேர்மையான மனுஷன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, டாக்ஸ்லாம் இல்லை சார் பயங்கர நான் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் தான் சொல்றேன். நான் தான் ஆயிடுச்சு சார், நீங்க பாத்துருப்பீங்களா விஷயம் சார்? சினிமாவில சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அதிகம். இந்த பிச்சைக்காரன் டைட்டில் வச்சதுனால ஏதாவது உங்களுக்கு சென்டிமெண்டா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது? ஏற்கனவே பிச்சைக்காரன் டைட்டில் வச்செல்லாம் மாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சென்டிமெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா சார்? இல்லை சார், நான் அதை நம்புறது இல்லை. இப்போ சென்டிமெண்ட்டை டைட்டில் வச்சு நல்லா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் ஒன்றுன்றது வந்து என்ன முழுமையான ஒரு மக்கள் உங்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி படமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். சென்டிமெண்ட் பற்றி எனக்கு தெரியல. அண்ணன் தங்கச்சி. பயங்கரமான பாசம் சார், நீங்க படம் பார்த்தா தெரியும் ஆக்சுவலி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அழுவீங்க பார்த்தா, ஓகேவா? அது போதுமா உங்களுக்கு? ரொம்ப கண்ணில் தெரியவா சார், நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்கும், பிடிக்கும் உங்களா இருக்கும் கண்டிப்பாக சார். படத்தில் உங்களுக்கு டபுள் ரோலா சார்? சொல்றேன் சலீம்ல கூட பண்ணேன், சலீம்ல கூட பண்ணேன் ஆக்சுவலாக. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார், முயற்சி பண்ணுவோம். ஆமா சார், ஆமா. அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சார், நெக்ஸ்ட் படத்தில் ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு ஆக்சுவலாக? இல்லை சார், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்கேன் சார். ஆக்சுவலாக நான் பண்ணுறேன். இல்லை அப்படி கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ரொமான்ஸ் வேணும்னு கேட்டிங்க, நான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. ஆ
தெரியல சார், நம்ம இன்னமும் ஆயிருக்கு ஆக்சுவலி, எனக்கு தெரியல படத்துல உண்மையிலேயே மூளையை மாத்தி விட்டுருக்காங்க. இல்ல இல்ல சார், அங்க இல்ல, அவங்க இல்லாததுனாலதான் கொஞ்சம் நல்லா எப்படி பண்ண முடியும். Thank you.